நம் தமிழர் மரபில் உருக்குமுறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்தான விவாதம் இன்று தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தங்களுடைய வாதங்களை தொடங்க இருக்கிறார்கள். அது குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மோடு மூத்த செய்தியாளர் கணபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். கணபதி சார், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற போது எதிர்க்கட்சிகள் சார்பில் யார் அதை தொடங்கி வைக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அவர் மீது ஒரு மிக முக்கிய கவன குவியல் ஏற்படும். அப்படி யார் தொடங்கி வைக்கப் போகிறார்கள், அதற்கான ஸ்ட்ராட்டஜியா எதிர்க்கட்சிகள் எப்படி வியூகம் வகுத்திருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியின் கௌரவ் கோகோய் தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்மானத்திலே தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கின்றன. நாம் ஏற்கனவே நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் மாநிலங்களவையிலே ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் செயல்படும் டெல்லி அரசுக்காக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து டெல்லி அரசு அதிகாரிகள் மசோதாவை எதிர்த்தனர். எல்லாரும் ஒன்றாக ஓரணியாக திரண்டு கிட்டத்தட்ட 100 வாக்குகளை சேர்த்தனர். ஆம் ஆத்மி கட்சிக்கு மாநிலங்களவையிலே 9 வாக்குகள் தான் என்றாலும் பிற கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து 100 வாக்குகளை சேர்த்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே போலவே மக்களவையிலும் அவர்கள் அனைவருமே ஒன்றாக ஒருங்கிணைந்து தோல்வி நிச்சயம், ஆனால் எதிர்ப்பை கட்டாயமாக நாம் மக்களவையிலே வலுவாக பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதா தள் போன்ற கட்சிகள் மறைமுகமாக இல்லாமல் தற்போது வெளிப்படையாக பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவு அளிக்கின்றன. ஆகவே எதிர்க்கட்சிகள் பிற நடுநிலை கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் மணிப்பூர் விவகாரத்திலே அரசு தோல்வி அடைந்துள்ளது. கலவரத்துக்கும் உயிரிழப்புகளுக்கும் சொத்து சேதத்துக்கும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தான் பொறுப்பு என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை தவிர அடுத்த வருடம் மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த வருட இறுதியிலே பல முக்கிய சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் களத்துக்கு இதை ஒரு ஆரம்ப கட்ட நகர்த்தலாக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. ஆகவே தோல்வி என்பது நிச்சயம் என்றாலும் வாதங்கள் மிகவும் காரசாரமாக இருக்கும். மத்திய அரசுக்கும் மணிப்பூர் அரசுக்கும் கடுமையான கண்டனத்தை எதிர்க்கட்சிகள் பதிவு செய்ய இருக்கின்றன. அதை தவிர மக்கள் பிரச்சனைகளால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இன்று மக்களவையிலே அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்றும் நாளையும் அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கடுமையான நெருக்கடி கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆகவேதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்துவிடும் என்று தெரிந்தாலும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த வருட மக்களவை தேர்தல் பிரச்சாரம் இப்போதிலிருந்து, அதாவது இன்று 12 மணியிலிருந்து தொடங்குகிறது என நாம் எடுத்துக்கொள்ளலாம். விஜயன், கணபதி சார், நீங்க குறிப்பிட்டதுல முக்கியமான அம்சம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சிகள் எப்படியும் தோல்வி அடைவார்கள் என்று தெரிந்தாலும் கூட எப்படியாவது இந்த மத்திய அரசை மக்கள் மத்தியில் தோளுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளினுடைய வியூகமாக இருக்கிறது. குறிப்பாக மணிப்பூர் கலவரத்தை அவர்கள் ஒரு மிகப்பெரிய அஸ்திரமாக கையில் எடுக்கலாம். அதற்கு மத்திய அரசு எப்படி எதிர்வினையாற்றப் போகிறது? யாராவது முக்கியமான அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? எதிர்த்தரப்பில், மத்திய அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அவங்களோட வியூகங்கள் என்ன கணபதி சார்? பாஜகவை பொறுத்தவரை இன்று காலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போதும் அவர்களுடைய வியூகம் என்ன என்பது குறித்தும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தொடரின் எஞ்சியுள்ள நாட்களிலும் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். மணிப்பூர் சென்று அங்கே 3 நாட்கள் முகாமிட்டு பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியவர் அமித்ஷா. ஆகவே அவர் தனது வாதங்களை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது எடுத்து வைக்க இருக்கிறார். அதே போலவே வடகிழக்கு மாநிலங்களின் பிரதிநிதியாக இருக்கும் கிரண் ரிஜிஜுவும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்திலே பங்கேற்க இருக்கிறார். அந்த பகுதி மக்களின் உணர்வுகள் என்ன, அங்குள்ள கள சூழல் என்ன என்பது குறித்து அவர் பேச இருக்கிறார். அதே போலவே நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த விவாதத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், மணிப்பூர் தவிர பிற விவகாரங்கள், விலைவாசி உயர்வு போன்ற விவகாரங்கள், வேலைவாய்ப்பின்மை போன்ற விவகாரங்களுக்கு
நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பதிலளிப்பார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மக்களவையிலே 300 உறுப்பினர்கள் மேலே கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பேசுவதற்கு அதிகமாக நேரம் கிடைக்கும் என்பதால் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அம்சங்களை வலியுறுத்த வேண்டும் என பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. ஆகவே எதிர்கட்சிகளின் கேள்விகள் என்னவாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கும் என்பதை ஊகித்து அதற்கு ஏற்ற வகையிலே பதிலீடு கொடுப்பதற்காக பாஜகவும் தயாராக இருக்கிறது. விஜயன், கணபதி சார், இதே பாஜக அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்டது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ராகுல் காந்தியினுடைய பேச்சு ஊடக கவனத்தை பெற்றது. அதற்கு பிரதமர் மோடி அவர்களினுடைய பதிலுரையும் பெரிதாக செய்திகளில் அடிபட்டது. அந்த தருணத்தில் சபாநாயகரினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? ஏன்னா போதுமான நேரம் கடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வழங்கப்பட்டதா? எதிர்கட்சிகள் அந்த விஷயத்தில் வந்து சபாநாயகரின் மீது திருப்தியாக இருந்தார்களா? அதை ஒப்பிட்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக எவ்வளவு அவகாசம் ஒவ்வொருவருக்கும் பேச ஒதுக்கப்படுகிறது என்பது முக்கிய அம்சமாக இருக்கிறது. இப்போது பார்த்தால் கூட பாரதிய ஜனதாவுக்கே 300 உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். தோழமை கட்சிகளையும் சேர்த்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் அவகாசம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 150 நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சி தான் மிகவும் பெரிய கட்சியாக 50 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஓரளவுக்கு பேச அவகாசம் கிடைத்தாலும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு அவகாசம் கிடைப்பது கடினமாகத்தான் இருக்கிறது. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளுக்கு கிடைக்கும் அவகாசத்தை பிற கட்சிகளுக்கு ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் எனவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வளவு அவகாசம் சபாநாயகர் அனைவருக்கும் அளிக்கிறார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கும். சிறு சிறு கட்சிகள், ஒரு உறுப்பினர், இரண்டு உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் கூட எங்களுக்கும் அவகாசம் தேவை என வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கும் சமயத்திலே ராகுல் காந்தி என்ன அம்சங்களை வலியுறுத்தி பேசப்போகிறார் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும். ஏனென்றால் ராகுல் காந்தி நேற்றுதான் மக்களவைக்கு திரும்பியிருக்கிறார். பாரத் ஜோடா யாத்திரா, கர்நாடக சட்டசபை தேர்தலில் வெற்றி மற்றும் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் அந்த பதவி அவருக்கு கிடைத்திருப்பது ஆகியவை காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் உற்சாகத்தை அளித்திருக்கிறது. நன்றி கணபதி. ராகுல் காந்தி என்ன வியூகம் எடுக்க போகிறார் என்பதை காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செல்வ பெருந்தகை சார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வர இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல எதிர்கட்சிகளுக்கே ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் மன்றத்தில் பல விஷயங்களை இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீங்கள் கொண்டு செல்லலாம். என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வைத்துக் கொண்டு மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகளை, சவால்களை நீங்க தர இருக்கீங்க? இதுல வியூகமோ சவாலோ இல்ல, மக்கள் பிரச்சனையை பேசணும். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வரணும். நாடாளுமன்றம் தான் இந்தியாவினுடைய உச்சபட்ச ஜனநாயகத்துடைய ஆலயம் என்று சொல்லணும். ஆனா அங்க வர ஏன் மறுக்கிறார்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க மெய்தீன மக்களுக்கும் குக்கீஸ் இன மக்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு பாஜக ஆளுங்கட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பாரத பிரதமர் வாய் திறக்கவில்லை. பிரான்ஸ் நாட்டுக்கு, அந்த நாட்டு விடுதலை நாளான சுதந்திர தினத்திற்கு அங்கே விருந்தாளியாக செல்கிறார். அவர் செல்லும் போது இன்னொரு நாட்டில், ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள லண்டன் மாநகரில் உள்ள பாராளுமன்றத்தில் இந்தியாவிற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். மணிப்பூர் கலவரத்தை பற்றி கண்டிக்கிறார்கள். ரஃபேல் விமானம் வாங்குவதற்காக அவருக்கு அங்கே பிரான்சில ஒரு மிகப்பெரிய விருது வழங்கப்படுகிறது. இது எல்லாம் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுடைய தலை குனிவை ஒரு பிரதமர் ஏற்படுத்தினார் என்றால் அது நம்முடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள்தான். அதானியை பற்றி பேசினால் வாய் திறக்க மாட்டேன் என்கிறார் தலைவர். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானியை பற்றி 20,000 கோடி ரூபாய் மொரிஷஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு எப்படி வந்தது, யார் அந்த சீன பிரதிநிதி, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கள் என்றுதான் பிரதமரை பார்த்து பேசினார். இதை பார்த்து பேசி நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவாக நீங்கள் கருத்து சொல்லுங்கள், தெளிவுபடுத்துங்கள், அந்த 20,000 கோடி பிரச்சனை என்ன, அதானிக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை பற்றி பாராளுமன்றத்தில் நீங்கள் தெரிவிங்கள். இது புதிதாக எந்த பாராளுமன்ற உறுப்பினரோ
அல்லது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை முதன்முறையா கேட்டேன். இண்டன்பர்க்கில் ஒரு அறிக்கை வருகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் உலக நாடுகள் எல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டன. இந்தியாவுடைய செல்வங்கள், இந்தியாவுடைய சொத்துக்கள் எல்லோரும் ஒரு மனிதரிடம் சென்று கொண்டிருக்கிறது, அவர்தான் அதானி என்று பேசப்படுகிறது. இதை பற்றி எல்லாம் வாய்த்திரங்கள் என்றுதான் கேட்டார். உடனே ஒருவரை புகார் அளிக்க வைத்து அந்த ஏற்கனவே இருந்த புகாரை 2019 கர்நாடகாவில பரப்புரையில் ஆற்றிய உரையை எடுத்து இப்படி பதவி நீக்கம் தகுதி நீக்கம் என்ற அளவிற்கு ஒரு ஆளுமையாக பயன்படுத்துகிறார்கள் நீதிமன்றங்களை என்றால் இதை எங்கே சொல்லுவது? அதைத்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீதியரசன் மன்மு கவாய் அவர்கள் விசித்திரமான தீர்ப்பாக இருக்கிறது குஜராத்தில் இருந்து வருகின்ற தீர்ப்புகள் எல்லாம், அதை பற்றி எல்லாம் இன்று பேசுவார்கள். ஜனநாயக உங்களுடைய விளக்கத்தின்படி பிரதமரை வாய் திறக்க வைக்க வேண்டும், எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டிற்கு பிரதமர் விளக்கம் அளிக்க வைக்க வேண்டும், அதுதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.